பாபா பாதம் பயணம் மூன்றாவதா நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போறோம். கொளத்தூர்ல இருக்கிற இந்திரா அவங்க வீட்டுக்கு தான் நம்ம இன்னைக்கு கிளம்ப போறோம். ஆக்சுவலா இந்த பாபா பாதம் பயணம்னு நீங்க ஏற்கனவே புதுசா இப்ப பாக்குறீங்கன்னா அவங்களுக்கு தெரியாது, அதுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல வந்து பாபா பாதம் வச்சிருக்கோம். அதை 9 இயர்ஸா வச்சு நம்ம வந்து பஜன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். பாதம் வந்து அபிஷேகம்லாம் பண்ணி இது பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஷிரடியிலேருந்து வாங்கிட்டு வந்து பண்ணுற பாதம் தான் அது. ஸோ அந்த பாதத்தை எடுத்துகிட்டு போயிட்டு யார் விரும்புகிறாங்களோ அவங்க வீட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு வச்சு நம்ம வந்து எடுத்துகிட்டு போவோம். எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க வீட்டில் வச்சுட்டு பஜன்ஸ் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துடுவோம் பாபா பாதத்தை. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குட்டியாக ஒரு பாதம் வச்சுருக்கேன், அது பார்த்தீங்கன்னா புதுசாக வாங்கியிருக்கேன். யார் வீட்டில் பண்ணுறோமோ அவங்க வீட்டுக்கு நம்ம கிஃப்டாக கொடுத்துருவோம் அந்த பாதத்தை. ஸோ இதுதான் இது ஃபஸ்ட் எபிசோடில் க்ளீனாக சொல்லியிருப்பேன். இப்போது சில பேருக்கு டவுட் வந்ததுன்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது 3வது பயணம், ஃபஸ்ட்டு பயணம் 2வது பயணம்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த பயணம் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 3வது பயணமாக ஸ்டார்ட் பண்ணுறோம். யாரெல்லாம் விருப்பப்படுறீங்களோ கமெண்டில் ரைஸ் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்லேயும் வந்து நம்ம வந்து பஜன்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுவோம். ஓகேவா? இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இவர் தான் பாபா பாதம். நம்ம வீட்டில் ஷிரடியிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சு பண்ணுற பாபா பாதம் இவர். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குட்டியாக ஒரு பாதம் இருக்குது பாருங்கள். இந்த பாதம் வந்து இப்போ மயிலாப்பூர் பாபா கோயிலில் வாங்கி அங்கே சாமியாண்டை வச்சு எடுத்துகிட்டு வந்தது. இது வந்து சடாரின்ட்டு இதை நம்ம வீட்டில் வச்சு பூஜை பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் தான் இப்போ நம்ம வந்து யார் வீட்டில் பஜன்ஸ் பண்ணுறாங்களோ அவங்க வீட்டுக்கு கொண்டு போகிறோம். ஓகே, கிளம்பலாமா? பயணம் இப்போ பாபா பாதம் பயணம் 3வதாக கிளம்புறோம். கொளத்தூரில் இருக்க இந்திரா அவங்க வீட்டுக்கு தான் கிளம்புறோம். வாங்க கிளம்பலாம். போலோ சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். 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 பாபா கிளம்பிட்டாரு ஓலால. வாங்க போலாம். போலோ சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். போலோ சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். போலோ சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். போலோ சாய்நாத் மகாராஜ் கி ஜெய்.
ஈஸ்வராய வித்மகே சத்ய தேவாய திமகி தந்தோ சர்வ பிரசோதயாத் சாய் ராமாய வித்மகே ஆத்ம ராமாய தீமகி தன்னோ பாபா பிரசோதயாத் சாய்ராம். ஓம் சாயி பாதம் சாயி பாதம், ஓம் சாயி புண்ணிய பாதம் சாயி பாதம், ஓம் ஸ்ரீ சாயி பவன பாதம் சாயி பாதம், ஓம் ஸ்ரீ சாயி சரணம் சரணம் சாயி பாதம், ஓம் ஸ்ரீ சாயி ஜயசங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி, இரதரு தொல்லை இனிமேல் இல்லை என்று நீ சொல்லிடுவார், சுடதரு அமுதே சுருதிகள் கூறி சுகமது தந்திடுவார், படதரு இருளில் பருதியாய் வந்து பழவினை ஓட்டிடுவார். ஜய ஜயசங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி, ஜய ஜய பாலா சாமுண்டீஸ்வரி, ஜய ஜய ஸ்ரீதேவி, ஜய ஜய துர்கா ஸ்ரீ பரமேஸ்வரி, ஜய ஜய ஸ்ரீதேவி, ஜய ஜய ஜெயந்தி மங்களகாளி, ஜய ஜய ஸ்ரீதேவி, ஜய ஜயசங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி.
பயணம் பஜன்ஸ்ல வந்து நல்லபடியா நடந்தது. இவங்க வீட்டுலதான் பண்ணோம். இவங்க இந்திரா, அவங்க பையன் பேர் பிரபாகரன். அவங்க வீட்டுக்காரர் இன்னும் வேலையில இருந்து வரல. இவங்க சொல்லுவாங்க இப்ப பூஜை எப்படி நடந்தது சொல்லுங்கம்மா. பூஜை நல்லபடியா ரொம்ப சந்தோஷமா நடந்துச்சு. எல்லாரும் வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நான் ஒன்று நினச்சி வேண்டியிருக்கிறேன், அடுத்த வருஷத்துக்குள்ள எனக்கு அதே மாதிரி முடியணும். கண்டிப்பாக நடக்கும். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வேண்டிக்கிறோம். பாபா இதை பற்றி ஒன்று சொல்கிறேன். பாபா பாதம் நான் வந்து இந்த மாதிரி பண்ணணும்னு நான் டிசைட் பண்ண கூட ஒரு 10 பேர் தான் முதல் ஞாபகம் வச்சுருந்தேன் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில். ஆனால் அவங்க வீட்டுக்கெலாம் முதல் போல. நான் அப்புறமா சொல்லிட்டேன். சில பேர் வந்தால் கொஞ்சம் அவாய்ட் பண்ண மாதிரி பண்ணாங்க. நான் அப்புறம் அவர்கிட்ட சொல்லிட்டேன், உனக்கு உங்களுக்கு எங்கே போகணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த கால் எனக்கு வரும், நானாக யாரையும் கம்பல் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஒரு காலம் வர்றது வச்சு தான் நான் நடந்து போயிட்டுருக்கேன். யாரையும் நான் கம்பல் பண்ணல. ஸோ இது வந்து பாபாவோட, பாபா உங்கள் வீட்டுக்கு வரணும்னு எண்ணம் வச்சுருந்தார். நான் சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி தான் நடக்குது. நான் யாருமே கம்பல் பண்ணல. ஸோ அவரோட அருள் அவரோட பார்வை உங்கள் மேலே பட்டிருக்கு. உங்கள் வீட்டுக்கு வரணும்னு அமைஞ்சு கண்டிப்பாக நடக்கும். எல்லாம் க்ஷேமமாக நல்லபடியாக நடக்கும். அதுக்காக தான் நான் விரதமும் இருக்கேன் இன்னைக்கு. அதனால எல்லாருக்குமே நல்லபடியா நடக்கும். ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ஓகேவா? நீ பேசுமா, நீ என்ன பண்ற சொல்லு. இது பாபா இது நடந்தது பூஜை சிறப்பா இருக்கு. நான் பாரிஸ்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பேரிங் இது சார். ஓகே சொல்லு. வேற நீ எப்படி பாபா கும்பிடுவ சொல்லு. பாபா எப்படி பிடிக்கும் உனக்கு? பாபா ரொம்ப தான் பிடிக்கும். உங்க வீட்டு பூஜை ரூம், இவங்க வீட்டு பூஜை ரூம் காமிக்கிறேன் உங்களுக்கு. சூப்பராக இருக்குது. ஐயோ ரொம்ப அம்சமாக இருக்குது. ரொம்ப நான் பாபா பாதம் எங்கெல்லாம் போதும் அங்கெல்லாம் ரொம்ப கிராண்டாக இருக்கிறாரு அவர். அவர் அவர் விருப்பப்பட்டதாக ஒரு ஒரு வீட்டுக்கு போகிறாரு. ஸோ அப்போ அடுத்தது இவங்க தான், இவங்க தான் பாபா பாதம். என் பேர் சித்ரா. ஆல்ரெடி நான் வந்து ஏற்கனவே ஃபஸ்ட்டு பூஜையில் எங்கள் அண்ணி வீட்டில் நடந்தது. மிக சிறப்பாக நடந்தது. மிஸ்ஸஸ் பவானி ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. ஷீரடியே இங்கே பார்த்த மாதிரி ஒரு திருப்தியான ஒரு மனநிலைக்கு நான் தள்ளப்பட்டேன் அன்னைக்கு. அது இல்லாமல் அன்றைக்கி நடந்த பூஜையில் நான் முழுசாக என்னை அர்ப்பணிச்சிருந்தேன். அது வந்து இன்றைக்கி நான் ரொம்ப உணர்ந்தேன். பாபாவோட அந்த ஒவ்வொரு பாட்டும் நம்மளுக்கு அந்த அந்த புக்கை படித்து தான் தெரியணும்னு இல்லை. ஒரு வார்த்தை வரும்போதே சைமன்டைன்ஸாக அந்த வார்த்தைகள் வந்துகிட்டே இருக்குது. அது மிகுந்த சந்தோஷத்தை ஏற்படுத்துது. இன்னும் இங்கே பண்ண இந்திரா அக்கா வீட்டில் பண்ணதுக்கு அவங்களோட வேண்டுதல் ஒன்று இருக்குது. அதை நிறைவேற்றி பாபா அடுத்த வருஷமும் இந்த இன்னும் கிராண்டாக பண்ணுறதுக்கு அருள் புரியணும். அது இல்லாமல் என்னோட குழந்தை அன்றைக்கி ரொம்ப அக்ரெசிவாக ரொம்ப மோசமாக இருந்தான். ஆனால் இன்றைக்கி அவன் தனியாக கோயில் சுற்றி வந்தான். இது வந்து உண்மையாக நான் வந்து உணர்ந்து சொல்கிறேன். ஏன்னா எதையுமே வந்து உணர்ந்தால் தான், அனுபவித்தால் தான் அவங்களுக்கு தெரியும் அந்த கஷ்டமும் நஷ்டமும். ஆனால் எனக்கு இந்த வார்த்தையே வராது. பாபா வந்து எனக்கு எந்த கஷ்டத்தையும் தரல, எல்லாம் நிறையே தான் தந்திருக்காரு. குறையை கூட நிறையாக்கி தந்திருக்காரு. அந்த பாபாவோட அருளை என்னை பெற்றதுக்கு ரொம்ப நன்றி. இங்கே வந்து பண்ணி கொடுத்த இத்தனை அத்துணை நண்பர்களுக்கும் மிகுந்த கோடாக்குடி நன்றியை இன்னைக்கு நான் செலுத்துறேன். ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் பேசும்போது எனக்கு ரொம்ப அனுபவிச்சு தான் சொல்லுவேன், இல்லைன்னா வராது. என் பேர் ரேவதி சங்கர். நான் பாபாவோட டிவோட்டி 10 இயர்ஸாக இருக்கேன். 10 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆக போகுது. 2009லேருந்து தேர்ஸ்டே இது நான் பாபாக்காக தேர்ஸ்டே ஒதுக்கியாச்சு. பாபாவோட திருவருள் வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியாது. ஒரு ஒரு நிமிஷமாக அனுபவிக்கிறோம் நாங்கள் எங்களோட லைஃப்பில். குழந்தைங்கள்லேருந்து எங்கள் சரௌண்டிங்லேருந்து நான் ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப பெரிய இதுவாக இருந்தது என்னை வீடு கட்டுறது. அது ரொம்ப எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுலபமாக முடிச்சு கொடுத்தாரு. அது இந்த வயசில் நான் பண்ணது எனக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு. பார்க்குறவங்களுக்கு எப்படியோ சின்ன வீடோ, எனக்கு அச்சீவ்மெண்ட் அது. பாபா அருளால் இனிமேல் எல்லோரும் என்னை சுற்றி இருக்கவங்க எல்லோரும் இந்திராக்கா வந்து எப்போயுமே எல்லாரையும் கூட்டு பிரார்த்தனை நடக்கும். இங்கே இந்திராக்கா வீட்டில் வந்து தனிப்பட்ட முறையில் எதுவுமே நடக்காது. எல்லாருமே வந்து அவங்கவுங்க எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்தோம்னா ஃபுல்லாக சாமி தான். கொழு வச்சாலும் சரி, ஒரு வரலட்சுமி நோம்பு வச்சாலும் சரி, இன்றைக்கி பாபா வந்துட்டார். சீரடியிலேருந்து பார்த்தா மாதிரி இருக்குது. நாங்கள் எல்லாம் கூடிய சீக்கிரம் எல்லாம் ஒன்னாக சேர்ந்து சீரடி போகணும்னு பிரார்த்திக்கிறேன். தேங்க்யூ. போல என் பேர் மகாலட்சுமி. நான் ராயப்பேட்டிலேருந்து வந்துட்டுருக்கேன். என்னுடைய நன் தோழியோட மூலமாக இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. மனசால ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. இந்த மாதிரி நான் ஃபஸ்ட் டைம் அனுபவிச்சது பெரிய விஷயமா இருக்குது. எனக்கு எப்படி சொல்கிறேன்னு தெரியல. ரொம்ப ஒரு அருமையாக இருந்த விஷயம். இனிமேல் சாய்பாபா ரொம்ப எப்படி சொல்கிறதுனே தெரியல, எனக்கு வார்த்தைகளே இல்லை. எனக்கு ஃபஸ்ட் டைம் அனுபவம் ரொம்ப ரொம்ப பகிரங்கமான ஒரு விஷயமா இருக்குது. ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி சிறப்பாக நடத்தணும்னு ரொம்ப செயல்படுத்திக்கிறேன். சந்தோஷம். நான் ஆக்சுவலி இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். ஆன்ட்டியோட பூஜை, எங்கள் அம்மா ரெண்டு டைம் வந்துட்டாங்க. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு செம்மையாக இருந்தது. நானும் இன்வால்வ் ஆகி பாடிட்டுருந்தேன்.
ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் சாட்டிஸ்ஃபைட். எனக்கு வர நெக்ஸ்ட் வீக் எனக்கு ரிசல்ட், நல்லபடியாக ரிசல்ட் வரணும்னு நான் வேண்டிக்கிட்டேன். இன்னைக்கு ஃபுல் கான்சன்ட்ரேஷன் ஃபார் மை படிப்பு ஒன்லி. வெரி வெரி ஹாப்பி. ஆமாம், அடுத்த வருஷம் பப்ளிக். எனக்கு அந்த பாபா தான் அருள் புரியணும். எனக்கு அந்த சக்தியும் அந்த படிப்பு 4 மணிக்கு எந்திரிச்சு படிக்கணும்னு இருக்கேன். அப்புறம் என்னோட ஒரு வேண்டுகோள்னா, லைக் எனக்கு காமர்ஸ் குரூப் கிடைக்கணும், அதே ஸ்கூல்லையே படிக்கணும்னு ஒரு ஆசை எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும். அந்த ஆசையை நிறைவேற்றணும்னு. பாபாவோட பயணன்றது நான் ஒரு வருஷம் தான் எடுத்திருக்கேன். ஷீரடிக்கும் போயிட்டு வந்துட்டேன். அங்கே வந்து என்னென்னா அனுபவபூர்வமாக நாங்கள் இது பண்ணோம். எங்கள் ஓரகத்தி உக்காந்துருந்தா எங்கேருந்து வந்ததுன்னே தெரியாது. ஒரு நாய் மடியில் வந்து உக்காந்துது, உட்காந்துட்டு எப்படி போச்சுன்னே எங்களுக்கு தெரியல. அது இன்னமும் சொல்கிறதுக்கு முடியல, உடம்பே சிலுக்குது. சத்தியமாக நம்ம அதை நினச்சி நம்ம பண்ணோன்னா எல்லாமே நமக்கு கை கொடுமே தவிர நம்ம சோதனைன்றதுக்கே ஆளாக மாட்டோம். ரொம்ப திருப்தியாக இருக்குது இந்த பூஜை. ஜெய் 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 ஜோவாங்க ஜெய் 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 வரும்போது வரும்போதும் முடியுமான்னு 10 பேராக வரும், ரிட்டர்ன் வரும்போதும் முடியுமான்னு கேட்டோம். பார்க்குறோம் இந்த ஏரியாவில் இருந்தால் வரேன்னு சொன்னார். ஸோ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அமைஞ்சிட்டாரு. பாபாவோட பார்வை மேலே இருக்குது, இந்த கார் மேலே இருக்குது. பயங்கரமாக ஓடாத கொட்டோம் கொட்டோன்னு கொட்டாது. அப்படியே கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் லுக்கு கொடுங்க, சேனலுக்கு கொஞ்சம் லுக்கு கொடுங்க. ஐயோ எல்லாத்தையுமே காட்டுவோம். எங்களை பாபா பாதத்தை கூட்டு போனா பெரிய விஷயம். அதெல்லாம் குடுப்பா இருக்கணும். ஓகேவா? அதனாலதான். ஓகேவா? இந்த 3வது பாபா பாதம் பயணம் நல்லபடியாக முடிஞ்சது. அடுத்த பாத பயணத்தில் சந்திக்கலாம். ஓகே, பாய்.